பிக் பாஸ் ஜூலி மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வித்தியாசமான கோஷங்களை போட்டு அனைவரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சவங்க தான் ஜூலி. அந்த போராட்டம் மூலயமா அவங்களுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாத ஜூலி மக்களிடமிருந்து வெறுப்பை மட்டுமே பெரிய அளவில் சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜூலி பிக் பாஸ் அல்டிமேட் அப்படின்ற நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்டு தன்மையில் இருந்த மக்களோட பார்வையை மாற்றினாங்க. ஏற்கனவே தனது நெருங்கிய நண்பரை காதலிப்பதாக சொன்ன ஜூலி இப்போ ரீசெண்டாக பிரபல நடிகர் நடிகையோட மகனை காதலிப்பதாக வைரலாக நியூஸ் பரவிட்டுருக்கு. அது வேறு யாரும் இல்லைங்க, ரியாஸ்கான் மற்றும் உமாரியாஸோட மகனான ஷாரிக் தான். ஷாரிக்கு தான் ஜூலி லவ் பண்ணுறதா இப்போ செய்தி வருது. அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துலேயும் ஜூலி ஷாரிக்கோட இருக்கிற நெருக்கமான ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் இது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பண்ணுறப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க, எதிர்பார்த்துருப்பீங்களா? நம்ம டிவியில் பார்த்தோம் எம்ஜிஆரை, இப்போ அவருக்கே நம்ம ஸ்டண்ட் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அவருக்கு நான் ஸ்டண்ட் சொல்லிக் கொடுக்குற நேரம் இல்லை, ஏன்னா அவர் முதல்வரான அப்புறம் தான் அவர் என்னை வந்து அவர் கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டாரு. நான் அவர் ஃபஸ்ட் டைம் சந்திக்கும் போது ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற ஒரு படம், அதில் தான் அவர் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அவரோட வேகம், அவரோட அழகு அப்படிலாம் ஒன்று பார்க்கவே முடியாத ஒரு அப்போ அறியாத வயசு எனக்கும். ஆனால் எனக்கு என்னமோ என்னோடய ஆத்ம திருப்திக்கு அது பிடிச்சிச்சு. அவரை பார்க்கணும் போல் இருந்துச்சு, பேசும்போது கை கொடுக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் அப்படியே விட்டு போயிட்டேன். அப்போ இங்கே இருந்துச்சு, அப்புறம் நான் திருச்சிக்கு போயிட்டேன். இப்போ திருச்சியில் சிலம்பம் கற்றுட்டு ஸ்டேட் லெவலில் நான் ஃபஸ்ட்டு வரேன், சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வரேன். சூப்பர். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சிலம்பம்னா தங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்குகிறேன். புரட்சித்தில் எம்ஜிஆர் வந்து அப்போ 1977 அவர் வந்து ஒரு விழாவுக்காக வரும்போது வெள்ளம்பட்டிங்கிற இடத்துல நான் வந்து சிலம்பம் சுற்றுறேன் அவர் முன்னாடி. ஏன்னா கவசக்கலைன்னு ஒரு கலை, அது வந்து கல் தூக்கி தான் எறிவாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து புளியங்கொட்டை வீசுகிறாங்க, ஏன்னா தலைவர்லாம் இருக்காங்க, அவர் மேலே கல் பட்ட கூட புளியங்கொட்டை வீசுகிறாங்க. அவர் மேலேருந்து பார்க்குறாரு, நான் வந்து கம்பு படவட்டை பண்ணிக்கிட்டே இருக்கேன். புளியங்கொட்டை அந்த கொடை மழை பெஞ்சு அப்படி தூத்தி விட அப்படி சுற்றும், அது மாதிரி புளியங்கொட்டை சுற்றிக்கிட்டு நிற்கிறான் மேலே. தலைவர் பார்த்து அங்கே கையடிச்சு தட்டிருக்காரு, அது தட்டிட்டு அப்போ வந்து தொழிலாளர் நல அமைச்சர் மிஸ்டர் ராகவானந்தம் அவர்களை வந்து அவனை மேடைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி இவர் வந்து அப்படி கையை பிடிக்கிறாரு. என்னடா அவன் கையை பிடிக்கிறான் பார்த்து அவரை எழுத்துட்டு போகிறாரு மேடைக்கு. மேடை போனோன்னே மேடைக்கு போக முடியுமா? அவர் மேடைக்கெலாம் போக முடியுமா? நம்ம நினச்சா கூட போக முடியாது. கண்டிப்பாக கூப்பிட்டு போனோன்னே தலைவர் அப்படி நேருக்கு நேர், அதாவது ரகசிய போலீஸ் 115 அது ஒரு கெட்ட போட பார்த்தேன். இதில் வந்து என்னென்னா ஒரு தங்க கலரில் அந்த சட்டெல்லாம் ஒரு சின்ன மடிப்பு கூட கலையாமல் ஒரு தக்க தக்க தக்கனே ஒரு என்னமோ தேவர்கள் தேவேந்திரர்கள் சொல்கிறாங்களோ அது மாதிரி நிற்கிறாரு. இன்னொன்று நான் ஒன்றுமே பேச முடியல, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். மூச்சு வாங்கலாம், சிலம்பம் சுற்றி மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். அவர் ஒன்றுமே பேசலை, அப்படியே பிடிச்சி கட்டி பிடிச்சி அணைச்சார். ஆடேங்கப்பா, அதாவது எனக்கு வேர்வை, என்ன சிலம்பம் வெயிலில் சுற்றினா எப்படி இருக்கும், வேர்வை ஊற்றிக்கிட்டு இருக்கு. பொருட்படுத்தலை அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கல, கட்டி பிடிச்சிட்டு என்னை அப்படியே தடவி கொடுத்தார். இந்த மூச்சு வாங்குறத நிறுத்துறதுக்காக அவர் தடை கொடுத்தாரு. அது என் வாழ்நாளில் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு தலைவனை நம்ம பார்க்க முடியாது. என்னென்னா நான் யாரோ அவர் தெரியவே தெரியாது, அவரை வேணால் எனக்கு தெரியும், என்ன தெரியாது இல்லையா, தெரியாது இல்லை. அவர் அப்படி பண்ணார், அது வந்து மறக்கவே முடியாது. அவர் அப்புறம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானாரு மேடையிலே கேட்டார். நான் சொன்னேன், ஏன்னா பிரச்சனைனா கூப்பிட்டு போங்க, நான் அடிப்பேன் அப்படின்னேன். சிரிச்சிட்டார். சிரிச்சு சரி நாளைக்கு இது ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். முன்னாடி அவருக்கு அவரை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான கூட்டம், நம்மள்ட்ட பேசுறதுக்கு அவ்வளோ டைமே பெரிய, எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமோ இல்லை நான் செஞ்ச புண்ணியமோ அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி நான் விட்டேன். அப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோவோ கேமராவோ கிடையாது, நான் அந்த ஃபோட்டோலாம் எடுக்கலை, வாங்கலை. அப்புறம் போயிட்டேன். நான் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் தலைவர் மேலே அவர் என்ன நம்மளை பார்க்கணும், நல்லா போகலாமா வேணாமான்னு. சரி போகலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு போயிட்டேன். போனால் போலீஸ் இப்படி வருஷம் நிற்குதா, எனக்கு ஒரு சின்ன பயம், நாங்கள் எல்லோரும் அடிப்போம்ல, போலீஸ் எங்கள் மேலே கேஸ் போட்டுப்பாங்க. ஆகா நம்மளை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ போலீஸ் நிற்குது, போனால் மாட்டிக்கொன்னு நின்ட்டேன். என்கிட்ட அப்போ முஸ்ரீபுத்தன் எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரீபுத்தன் அவர் வராரு. வந்தோடனே அவருக்கு நேற்று பார்த்தோன்னே என்ன இங்கே நிற்கிறனா, இல்லை தலைவர் தான் பார்க்கணும், போலீஸாக நிற்கிறேன்னா உனக்கு என்ன போலீஸ் இல்லை என்னை பிடிச்சிருவாங்க அப்படின்னேன். 19-20 எப்படி இருக்கும் அப்போலாம் தெரியாதுல்ல, இப்போ மாதிரிலாம் காலமே கிடையாது. கண்டிப்பாக ஃபோன் பண்ணாலே நடுங்கும், எஸ்டிடி தான் அப்படி அப்படின்னு நடுங்கும் அந்த மாதிரி காலம். அப்போ வந்து அவர் கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போனால் தலைவர் செம கோவம் மேலே, என்னென்னா அவர் எனக்காக என்கிட்ட பேசணுங்கிறக்காக எந்த அப்பா என்ன கொடுக்கலையா அப்படிங்கப்பா, நானும் இதை நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லை. ஆ போனால் அப்படியே செம கோவம் அப்படியே, உன்னை எப்போ வர சொன்ன, எப்போ வர அப்படின்னாரு. நான் பயந்துட்டேன். அப்புறம் கோவப்பட்டுலாம் நம்ம படத்தில் கூட பார்க்கலையே, என்னடா அவ்வளோதான் அப்படின்றத நினச்சிட்டு இருக்கும்போது சொன்னேன், இல்லைங்கய்யா நான் அப்பவும் வந்துட்டேன், போலீஸ்ன்ட்டு இருந்தாங்க அதனால் வரல. போலீஸ் உனக்கு என்ன அடிச்சிருக்க நிறைய பேர் கேஸு போட்டு உள்ளே திட்டுருவாங்க அப்படின்னு. அவர் சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சு கண்ணுலேருந்து தண்ணிலாம் வந்துச்சு அவருக்கு.
தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணை தடிச்சிட்டு சரி உட்காருனார். இல்லையா நீ தர இல்லை இல்லை நீ அங்கே உட்கார் அப்படின்னாரு. உட்காந்து அப்புறம் சொன்னார் என்ன பண்ணிடுறேன் எல்லாம் வருஷமே அவர்கிட்ட சொன்னேன் நான் எப்படி வந்தேன் என்ன இருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படின்னு. அம்மா அம்மா அப்பா இல்லைன்னு அவர் வரும் அதிர்ச்சி ஆகிட்டார். அம்மா அப்பா அப்படியே வாங்கியே வந்து என்னை வந்து தோளில் கை போட்டு அவ்வளோ பெரிய மனிதர்ல சாதாரண நாளில் கண்டிப்பாக. அப்புறம் வந்து முஸ்லீம் பற்றி எங்கள் தொகுதி அவர் சொன்னார் எனக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணுவான் அந்த பையன் எதாக இருந்தாலும் முன்னாடி போய் நின்று ஹெல்ப் பண்ணுவான். ஒரு வெள்ளம் வரும்போது கூட வந்து ஓடி போய் அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் எல்லாருக்கும் அப்படின்லாம் சொன்னார். அவங்க சொல்லுவாங்களே ஊரில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனவுடனே சரி நீ வந்து என்ன பண்ணுற சென்னைக்கு வந்துடு அப்படின்ட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லை சென்னைக்கு கூடுவார் நீ ஐயோ இங்கே பேசுவார் ஏதோ அப்படின்னு நினச்சிட்டேன். சென்னைக்கு வந்தேன் சரின்ட்டு என்ன விட்டார். சரி இப்போது கிளம்ப சொல்லிட்டார் நான் வந்துட்டேன். ஆனால் சென்னைக்கு நான் வரல வரலன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் என் பின்னாடி ஒரு 20 பேர் எனக்கு பாதுகாப்பு மாதிரி அப்படி அரணா நினைப்பாங்க. ஒன்றா தேட்டருக்கு போவோம். எங்களை பார்த்தோன்னே தேட்டருக்காரவங்க பயந்து ஃப்ரீ டிக்கெட் தருவாங்க. அது ஒரு பெரிய மாசம் இருக்கும். அதனால் அதை விட்டு கேட்கும் போதே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். எனக்கு கேட்க வர்றதுக்கே இஷ்டம் இல்லை. டெய்லி செலவு போட்டி நடக்கும் எங்கேயாவது போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரும். அது ஒரு பெரிய ஜாலி பார்த்தீங்களா. சின்ன பசங்க கோலி விளையாடுறதுல ஆசைப்படுவாங்க. ஒருத்தன் கில்லி தாண்டை விளையாடுறதுக்கு ஆசைப்படுவான். ஒருத்தன் கபடியில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான். நீங்கள் சிலம்பம் நான் சிலம்பில் ஜெயிச்சது இல்லாமல் இந்த மாஸ் வேறு சிலம்பம் நாங்கள் சப்பரம் எடுப்பாங்க. மாதா கோயிலாக இருக்கட்டும் இந்து கோயில் எல்லாம் எடுக்கும்போது நாங்கள் விளையாடுவோம் முன்னாடி போய் ஆயுத பூஜைலாம் விளையாடுவோம். அதனால் எங்களுக்கு அந்த திருச்சிங்கிறது ஒரு 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 சின்ன இடம் தானே கண்டிப்பாக எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். அதான் போனோன்னே அப்படி வேட்டி இறக்கிவிட்டு வணக்கம்மா 20 வயசில் வேட்டி இறக்கிவிட்டு இறக்கணும் எப்படி இருக்கும் அவர் அப்படின்னு அதை விட்டுட்டு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ வந்து என்னென்னா தெரியலை வீட்டிலலாம் எங்கேயாவது போனால் அடிப்போம். வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நடக்கலாம். எங்கள் அக்காவுக்கு வந்து அதில் வந்து வெங்கமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க போது ஒருத்தர் சொன்னார் தலைவரை கூப்பிட்டார் போகல தலைவர் கூப்பிட்டாரா. ஏன்னா அது வரைக்கும் தெரியல எங்கள் தெரியல. அப்புறம் சரி எங்கள் அக்கா சொல்லிச்சு நீ ஊருக்கு போயிடு சென்னைக்கு போயிடுங்க சென்னை போய்டு அவர்கிட்டரு அவர் அவர்கிட்ட போகிறதே பெரிய விஷயம் அப்படின்ச்சு எவ்வளோ சொல்லி பார்த்தேன் எங்கள் அக்கா கேட்கல. 100 ரூபா பணம் ஒரு பாட்டில் விஷம் இருக்குது இதை வாங்கிட்டு போயிடு இல்லைனா இதை குடிச்சிடுவேன். அக்கா மிரட்டுறாங்க சரி பணத்தை எடுத்துட்டு மாஸ்டர் இது ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்கிற மாதிரி இருக்குது மாஸ்டர். இது உண்மை நடந்தது. இன்னொன்று பணத்தை மட்டும் வாங்கிட்டு நான் சரின்ட்டு அன்றைக்கி நைட்டே புறப்பட்டேன். அப்போல்லாம் இது மாதிரி பஸ்ஸெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பஸ் வரும் தாம்பரத்தை வந்து எடுத்துருவாங்க. ஆமாம் வேற எங்கேயும் போகுது. உடனே நான் அப்படியே அங்கேருந்து வந்தேன் வந்து தாம்பரத்தில் இறங்கிட்டேன். தாம்பரத்தில் இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்க ஒரு 3:30 இருக்கும் அன் டைம் விடியகாத்த. அங்கேருந்து குன்றத்தூருக்கு பஸ் போனோம். காலைல 5:30 தான் வரோம் நாங்கள். சரி உட்காந்து பஸ் ஸ்டாண்டில் போலீஸ் வந்தாங்க எல்லோரும் எங்கே போய் எண்ணெய் சேர்த்து கூட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷனில் உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. என்ன உள்ளனா என்ன மட்டும் அந்த பெஞ்சு மாதிரி இருந்துச்சு அதில் உட்கார வச்சுட்டாங்க. மற்றவர் வந்தவங்களாம் உள்ளே தள்ளிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம உள்ளே தள்ள நல்ல வேலை அப்படின்னு சொன்ன மாதிரி விட்டுருந்தேன். சரி நீ படுத்துக்க அப்படின்னாங்க. நான் எங்கே படுக்கிறது ஃபஸ்ட் போய் சென்னைக்கு வந்து யாரையுமே தெரியாது. எங்கே போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்கன்னு என்ன தெரியும் யாரும் ஃபோன் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது யார் கூப்பிட்டு போனால் யாருக்குமே தெரியாது. கரெக்டாக 5 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வந்து நிப்போ அப்படின்னாரு. சரி நல்லா நல்ல வேலை ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது கேட்டேன் என்னங்க என்னை பிடிச்சி வந்தீங்க எதுக்கு அப்படின்னா பிடிச்சி வரல கூட்டிகிட்டு வந்து சொன்னேன். ஏன்னா செயின்லாம் போட்டிருந்தா ஒரு சின்ன செயின் போட்டிருந்தாரு போட்டிருந்தா இல்லாமல் ஏதோ கிராமத்துலேருந்து வந்த மாதிரி தெரியுது இங்கெல்லாம் நிறையா பிட்பாக்கெட் அடிப்பாங்க அதனால் உன்னை சேஃபாக உட்கார வச்சேன் அப்படின்னாரு. ஓ அப்படிங்களாயா இல்லைன்னா அவனுக்கு அரைச்சிட்டு போயிருப்பானுங்க. நான் சொன்னேன் ஒரு வேளை என்கிட்ட வந்திருந்தானுங்கன்னா அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பானுங்க அப்படின்னா போலீஸ்காரிகிட்டே இன்ஸ்பெக்டர்கிட்டே ரைட்டு என்ன அப்படின்னாரு. நான் கராட்டேவில் பிளாக் பெல்ட்டு சிலம்பத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு 5 வாட்டி சவுத் இந்தியா ஃபஸ்ட்டு என் வேகத்துக்கு இவங்கெல்லாம் நிற்கவே முடியாது தொட்டவே முடியாது அப்படின்னா தொடவே முடியாது அப்படின்னா என்னை தொடக்கூட முடியாது அப்படின்னு அப்போலாம் ப்ரூஸ்லி படம்